அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் ஸ்ரீ குருப்பியோ நம. கருணை கடலாம் காஞ்சி மகாபிரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நேற்று பார்த்தோம் இல்லையா ஜிஆர் நடராஜர் அவருடைய அனுபவங்கள் நிறைய பெரியவாளோட வச்சுக்கோங்களேன். அதில் இன்னொரு அனுபவம் என்னென்னா, பெரியவா அப்போ வந்து சென்னையில் இருந்தான், எக்மூரில் முகாமிட்டிருந்தான். ஜிஆர் நடராஜர் என்னென்னா, வழக்கமாக பெரியவா மெட்ராஸில் இருக்கிறதுனால வியாழக்கிழமை பெரியவாளை போய் பார்த்துட்டு வந்துட்டுருந்தார். அப்போது அவர் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருந்தார், என்னென்னா ரயில்வே கான்ட்ராக்ட். திருச்சியில் ரயில்வே கான்ட்ராக்ட் எடுத்திருந்தார் அவர். அதனால் எல்லா வெள்ளி சனி ஞாயிறும் அவர் திருச்சி போயிடுவார். அங்கே இருக்கிற வேலைகள்லாம் மேற்பார்வை பார்த்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு வந்துடுவார். இவர் வியாழக்கிழமை போய் இப்போ இவர் என்ன பண்ணுவார், இங்கே பெரியவாள்கிட்ட வியாழக்கிழமை வழக்கம் வர்றார் இல்லையா, ஒரு வியாழக்கிழமை இந்த மாதிரி அவர் கிளம்புறோம், முன்னாடியே வந்து புக் பண்ண சொல்லிடுவார். அந்த திருச்சியில் இவருக்கு அந்த ஆஃபீஸ் இருக்கும், அங்கே இருக்கிற ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிட்ட அவருக்கு ரிட்டர்ன் புக் பண்ண சொல்லிடுவார். முன்னாடியே ஞாயிற்றுக்கிழமைக்கு புக் பண்ணி வச்சிருவார். இவர் வந்து வியாழக்கிழமை நைட்டு கிளம்புவாரோ இல்லை வெள்ளிக்கிழமை காலையில் கிளம்புவாரோ, அப்படி வெள்ளி சனி ஞாயிறு இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட் ட்ரெயின் பஸ்ஸை பிடிச்சி மெட்ராஸ் வந்துடுவார். புக் பண்ணி வையின்னு சொல்லிடுவார், டிக்கெட்ஸ் அவள் புக் பண்ணி வச்சுருவான் ஆஃபீஸில். இந்த மாதிரி இருக்கும்போது பெரியவாளை போய் எக்மூரில் போய் இவர் வந்து அந்த குருவார தரிசனத்துக்காக போகிறார். தரிசனத்தை பண்ணிவிட்டு நமஸ்காரத்தை பண்ணிட்டு சொல்கிறார், இந்த மாதிரி இந்த ரெண்டு மூணு நாள் வரமாட்டேன், இல்லைன்னா இந்த தினமும் போவர் போல இருக்குது, திங்கள் செவ்வாயெல்லாம் அப்படி பெரியவா மெட்ராஸ் கேம்ப் இருந்தால் தினமும் போவா இல்லையா, அது மாதிரி போவர் சாயங்கள் வெளில போவர் போல இருக்கு, அதனால் ரெண்டு மூணு நாள் வரமாட்டேன், நான் ஊருக்கு போகிறேன், பெரியவா உத்தரவு கொடுக்கணும் அப்படிங்கிற. என்ன கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமெண்ட் வர புரியோ அப்படிங்க, ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் இவர் என்ன பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமெண்ட் வர புரியோ சொல்கிறாரு அப்படின்னு இவருக்கு ஒரே இது. இல்லை இல்லை, நான் ஆஃபீஸ் விஷயமா திருச்சிக்கு போகிறேன். சரின்னு இவர் நினச்சிக்கிறார், பெரியவா ஏதோ தெரியாமல் ஏதோ வளர்றா அப்படின்னு நினைக்கிறார். இவர் நினச்சிட்டு இல்லை இல்லை நான் ஆஃபீஸுக்கு சரி அப்படின்றா. பெரிய இவர் கிளம்பிடுறார். வந்துட்டு ஆற்றுக்கு வந்துட்டு ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்கிறார், என்னமோ தெரியல இந்த வாட்டி நான் பெரியவாள்கிட்ட சம்மந்தம் இல்லாமல் பெரியவா கிட்டே பேசினா நான் வந்து ஊருக்கு போகிறேங்கிற என்ன பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டு வர புரியோ நிச்சயம் பண்ண புரியோ அப்படின்னு கேட்குறா அப்படின்னு சொல்கிற. ஏன்னா இவருக்கு பொண்ணு இப்போதைக்கு எந்த பையனும் வந்து பார்க்கல ரீசண்ட்டு இதில், பொண்ணுக்கு இப்போ எங்கே நிச்சயம் ஆக போகிறது, அதனால் ஊருக்கு நான் திருச்சிக்கு போயிட்டு வரப்போ என்னத்தனை நிச்சயம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவா என்னமோ தெரியாமல் வளர்றா அப்படின்னு நினச்சிட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் கிளம்பிடுறார். கிளம்பிட்டு திருச்சிக்கு போகிறார், எல்லா வேலையும் பார்க்குறார். இந்த ஆஃபீஸ் பாய்கிட்ட சனிக்கிழமை காத்தால் கேட்குறேன், எங்கடா டிக்கெட்டு ரிட்டர்ன் டிக்கெட்டு, நான் ஊருக்கு போகணுமே, நாளைக்கு ஊருக்கு போகணுமே, இந்தா அவங்க ஒன்று கொடுக்குறோம். பார்த்தா அன்றைக்கி நைட்டுக்கு புக் பண்ணியிருக்கான் சனிக்கிழமைக்கு. ஆக்சுவலி அவன் ஞாயிற்றுக்கிழமை தான் அவர் கிளம்பணும், என்னடா அது சனிக்கிழமை பண்ணியிருக்கேன், நான் ஞாயிற்றுக்கிழமை தானே கிளம்பணும், எதுக்கு ஊருக்கு முன்னாடி எனக்கு புக் பண்ணி வச்சுருக்கேன், நாளைக்கெல்லாம் வேலை இருக்கேன். ஓ அப்படியா, கொடுங்க நான் வேலை மாற்றி தரேங்க, இருந்துட்டு போகிறது பரவாயில்ல, நான் இந்த வாட்டி கொஞ்சம் முன்னாடியே போகிறேன், என்ன இப்போ அடுத்த வாரம் வந்து மிச்ச வேலையெல்லாம் பார்த்துக்குறேன், சனிக்கிழமை நான் கிளம்பிடுறேன் அப்படின்ட்டு இவர் சனிக்கிழமையே கிளம்பிடுறேன். எதேச்சும் அவன் மாற்றி புக் பண்ணிட்டான், அவனுக்கு தெரியல, அவன் டேட்டை தப்பாக போட்டுட்டான். ஓ சரிப்போ ஒரு நாள் முன்னாடியே ஆற்றுக்கு போயிடுவோம்ட்டு அவர் வந்து விடுறான். ஆற்றுக்கு வந்து இறங்குறார். சித்த நான் ஒன்றும் கவனிக்கல, ஆற்ற மாமியும் வாங்குவோன்னு சொல்லிட்டு உள்ளே போய்டான். அவர் ரொட்டீனாக மாற வாரம் போயிட்டு வரவர் தானே இல்லையா, அதனால் வாங்குவோன்ட்டு உள்ளே போய்டான். மாமா வந்து குளிச்சுட்டு அவர் பூஜைகள்லாம் அவர் பூஜை ரூமில் முடிச்சுட்டு சித்த நேரம் போய் ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்டு வந்து இப்படி எட்டி பார்க்குறார். ஒரே பட்சணம் பண்ணிட்டுருக்கா ஆற்றுல, ஏதோ தடபுடலாம் ஏதோ பண்ணிட்டுருக்கான். நீ வந்து கேட்குறீங்க என்ன விசேஷம் இன்றைக்கி, என்னமோ பட்சணம்லாம் பண்ணிட்டுருக்கேன். என்ன மாமி கேட்குற, உங்களுக்கு என்ன தெரியாதா என்ன, எங்கள் தந்தி வரலையே, உங்களுக்கு தந்தி பார்த்தானே வந்தேன் நீங்கள் அப்படிங்கிற. என்ன தந்தி, ஏது தந்தி, எனக்கு ஒரு தந்தியும் வரலையே, பின்ன எப்படி வந்தேன் இன்றைக்கி முன்னாடியே வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி தானே வருவேள் நீங்கள், இன்றைக்கி சனிக்கிழமை காத்தாலேயே வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை, எப்படி தந்தி பார்த்தானே கிளம்பினேங்கிற. தந்தி வரல, ஒன்றும் வரல எனக்கு, எங்கள் ஆஃபீஸ் பாய் தப்பாக புக் பண்ணிட்டான், சனிக்கிழமை காத்த சனிக்கிழமை புக் பண்ணிட்டான் ஞாயிற்றுக்கிழமை, இல்லை அதனால நான் வந்துட்டேன் அப்படிங்கிற.
நீங்கள் தந்தியை பார்த்து தான் வந்து கேள்வி நினச்சிட்டு இருக்கேன் நான் அப்படிங்கிறார். இப்போ என்ன விசேஷம் என்னங்கிறார். தந்தி வரலையாப்போ அப்படிங்கிறார். ஆமாம் வரல, என்ன விஷயம் சொல்லுங்கள். இல்லை இல்லை, நம்ம பொண்ணை வந்து 4 மாதம் முன்னாடி ஒரு பொன் பார்த்துட்டு போனாலோனோ அப்படின்னு யாரோ ஒரு ஊர் பேரை சொல்கிறான். அவள் ஃபோன் பண்ணா, நீங்கள் போன கையோடு ஃபோன் பண்ணா எங்களுக்கு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பொண்ணு பார்க்க வரோம், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் பையன் ஊர்லேருந்து வந்திருக்கான், அவனை பொண்ணு அவன் அழிச்சுட்டு அப்புறம் ஊருக்கு போயிடுவான், இருக்க மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு மேலே நாங்கள் வந்து 4:30 மணிக்கு மேலே பொன் பார்க்க வரோம். தாகுவாலம் கழிஞ்சு 6 மணிக்கு மேலே வருவோம், பொன் பார்க்க வரோம் அப்படிங்க. அப்படியா, இது எனக்கு தெரியவே தெரியாது, என்ன தந்தியெலாம் வரலையே, நானாக வந்தேன் நானுங்கிறேன். அப்படியா, நீங்களாம் வந்தேலாம் தந்தி வரலையான்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து அவள் வந்து அந்த பொன் பார்க்கறதுக்கு அவள் வரா. 5:30 மணிக்கு வரா, வந்து பொன் பார்த்து விட்றா. அந்த பையனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சி போய்டுறது, பிடிச்சி இவாளுக்கும் ரொம்ப பிடிச்சிருது இந்த பையனை. குடும்பம் நல்ல குடும்பம், முன்னாடியே பார்த்துட்டு போனவான்னு பதிலே இல்லை, திடீர்னு நாங்கள் பொன் பார்க்க வரோன்னு அவள் பண்ணியிருக்கா. இது மாமி வந்து ஃபோன் பண்ணல, அந்த காலத்திலலாம் வெளியில் போய் ஃபோன் பண்ணோனால தந்தி அமுச்சிருக்கா, யாரையா விட்டு தந்தி அமுச்சிருவா அவளுக்கு, ஆஃபீஸ்க்கு தந்தி அமுச்சிருவ வந்துருவாருன்னு. அந்த தந்தி போகிறதுக்கு முன்னாடி இவர் கிளம்பி வந்துட்டார் போல இருக்கு. மாமி நினச்சிருக்கா தந்தியை பார்த்து தான் இவர் வந்திருக்காரு நினச்சிட்டுருக்கா. ஒன்றும் பேசிக்கல, பட்சணம் பண்ணுறதை பிஸியாக இருந்துட்டான். இவருக்கு விஷயமே தெரியாது, அப்புறம் தான் தெரியும் இவருக்கு. அப்போ வந்து ரெண்டு பேரும் பிடிச்சி போடணுன்னே அந்த பொன் பிள்ளையாத்துக்கார சொல்கிறேன், நம்ம இப்போவே நிச்சயதார்த்தம் பண்ணலாம், இவன் ஊருக்கு போயினா அப்புறம் வரத்துக்குல 2-3-4 மாதம் ஆகும், அவ்வளோ நேரம் காத்திருக்க வேண்டாம், நம்ம வந்து கல்யாணத்துக்கு முத நான் நிச்சயம் பண்ணிக்கலாம் கிராண்டாக. இப்போ தட்டு பாக்குவத்தில் ஐயோ நான் ஒரு ஏற்பாடும் பண்ணலையேங்கிறார். அதனால் என்ன, நாங்களே தேங்காவத்தில் பார்க்கலாம், வாய்ந்திருக்கோம் போகிறோம், தட்டு நம்ம தட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு அவள் வந்து வெத்தலை பார்க்குவான். தாம்பூலை மாற்றிட்டு அவள் வந்து நிச்சயம் பண்ணிவிடுறான். நிச்சயம் ஆயிடுறது அந்த பொண்ணுக்கு, ஜிஆர் நடராஜர் பொண்ணுக்கு. அவள் கிளம்பி ஊருக்கு போய்ட்றான். அவள் கிளம்பிட்டா இவள் வந்து ஆஹா பெரியவாளை வந்து நிச்சயம் ஆயிருக்கேன்னு பெரியவாள்கிட்ட சொல்லணுமேனு அடுத்த நாள் காத்தால கிளம்பி பெரியவா கேம்புக்கு போய் பெரியவா கிட்டே போய் எடுத்த போய் நமஸ்காரம் பண்ண போகும்போது, என்ன நான் சொன்ன மாதிரியே நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டியோ அவன் பொண்ணுக்கு அப்படிங்கிறா. அப்போ தான் இவருக்கே ஞாபகம் வருது, வியாழக்கிழமை பெரியவா, அது வரைக்கும் அவருக்கு டோட்டலாக மறந்துருக்க வேலை. அவர் பெரிய பில்டர் இல்லையா, அவர் வேலை இதில் அவர் இதெல்லாம் மறந்துடுற. ஆஹா பெரியவா சொன்னது அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, என்ன நிச்சயம் பண்ண போறியோ உன் பொண்ணுக்கு, நான் ஊருக்கு போயிட்டுறேன் ட்ரிச்சிக்குன்னு சாதாரணமாக சொன்னவர என்ன உன் பொண்ணு உன் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ண போறியா, நீ நிச்சயம் பண்ணிட்டு வர போறியா அப்படின்னு கேட்டாலாம் பெரியவா. என்ன பெரியவா சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறாள், என்ன அதுதான் பெரியவா ஞானிகள், அவள் பேசும்பொழுது சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு வார்த்தை கூட அதில் வந்து சம்பந்தம் இல்லாமல் இருக்காது, சம்பந்தம் இருக்கும், அது நடக்கும். அதனால தான் பெரியவா சில சமயம் பேசும்போது சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும் நமக்கு. நானே நிறையா வாட்டி நோட் பண்ண, பெரியவா கிட்டேருந்து நிறைய பெரியவா பேசுறதை கேட்டிருக்கேன், சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு ஒரு டாபிக் எடுப்பாள் பெரியவா, வேறு ஏதோ பேசிட்டு இருப்பா வேறு டாபிக் வந்துடுவாள். நமக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும், நமக்கு பார்த்தா அப்படி தோணும், ஆனால் அதில் ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்கும், அது தெரிய வேண்டிய பக்தாளுக்கு தெரியும், அங்கே நிற்கிற ஒரு பக்தாளுக்கு அது ஒரு மெசேஜாக இருக்கும், நமக்கு அது தெரியாது. அதுதான் இதே மாதிரி இவர் என்ன நிச்சயம் பண்ணிட்டு வர போறியான்னு பெரியவா கேட்குறாளே அப்படின்னு நினச்சார். ஆனால் நிச்சயம் பண்ணிட்டு தான் வர்றார் இவர். வெள்ளி சனி ஞாயிறதுக்குள்ளே அவாத்து பொண்ணுக்கு நிச்சயமே ஆகிடுறது. அப்புறம் போய் பெரியவா ஆஹா ரொம்ப சந்தோஷம்னு பெரியவா பிரசாதம் கொடுக்குறா. பெரியவா சொன்ன மாதிரியே நடந்து போச்சுன்னு அப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வருது. ஆச்சரியப்பட்டு போகிறார் பெரியவா, எப்பேற்பட்ட ஒரு ஞானின்னு பாருங்கோ. அவர் சாதாரணமாக சொல்கிறேன் உன் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிட்டு வர போறியா நீ அப்படின்னு கேட்குறா. அதே மாதிரி இந்த 3 நாளைக்குள்ளே அந்த பொண்ணுக்கு நிச்சயம் ஆகிடுறது. அதான் பெரியவா ஞானிகளுடைய வாயில் சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் வருதோ இல்லை நமக்கு அது நமக்கு என்ன ரிலேட்டடாக இல்லையேன்னு நம்ம நினச்சா நமக்கு தான் அது நடந்திருக்கும். அது மாதிரி தான் இது ஒரு இப்போ ஞாபகம் வருது. எங்கள் அம்மா காஞ்சிபுரமோ என்னமோ தெரியல, பெரியவா பேசிகிட்டே இருக்கா, எங்கள் அம்மா நின்றுருக்கா, ஏதோ இல்லை காஞ்சிபுரம் இல்லை ஏதோ கேம்ப் தான். எங்கள் அம்மா அப்போ நன்னா இருந்தா, எங்கள் அப்பா இருந்தா காஞ்சிபுரம் வந்தால் பிற்காலத்தில் எனக்கு காஞ்சிபுரம் வந்தால் காஞ்சிபுரம் பெரியவா வந்து கடைசி 10 வருஷம்லாம் எங்கள் அப்பா இல்லை, ரொம்ப மீரஜ் அந்த மாதிரி ஏதோ கேம்ப்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பெரியவா என் தம்பி கை குழந்த அவ்வளோதான். பெரியவா வந்து பேசினப்ப சும்மா எங்கள் அம்மா தரிசனம் பண்ணினுருக்கான் சைடில். பெரியவா வந்து ஒரு சமஷ்டி பூனலை பற்றி பேசின்னு இருக்கான். பேசிட்டு
எங்கள் அம்மா இப்படி அவள் இப்படி பேசின்னு இருக்கா. பேசிட்டு வந்து எந்த வடு எல்லாம் சொல்லணும், இந்த குழந்தையெல்லாம் அப்படி சொல்லின்னு இருக்கா. அப்படி பார்க்குறா அம்மா, நோக்கு புள்ள இருக்கோ அப்படிங்கிறா. புண்ணெல்லாம் எடுத்தோ அப்படின்றா. பெரியவா குழந்தை, பெரியவா கை குழந்தை. ஓ சரி 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 அப்படிங்கிறா பெரியவா. சரி சரிங்கிறா பெரியவா. நோக்கு புள்ள இருக்கோ அப்படின்னு பெரியவா நீ கேட்டிருக்கா. மேபி ரொம்ப கை குழந்தைல 3-4 வயசு குழந்தைன்னு நினைக்கிறேன். 3-4 வயசு தான் ஆறுது அப்படின்னு சரின்ட்டா பெரியவா. சம்மந்தமே இல்லை. எங்கள் அம்மா வந்து தானாக போய் எனக்கு பிள்ளைக்கு புனல் போகணும்னு சொல்லலை. இங்கே பேசிகிட்டு இருந்தவா இங்கே சைடில் நிற்க சும்மா தரிசனம் நிற்கிறவள்கிட்ட பார்த்து நோக்கு புள்ள இருக்கோம். அப்போ நமக்கு அது தெரியல. ஏன் நம்மளை வந்து சின்ன குழந்தைய போய் புனல் புள்ள இருக்குன்னு கேட்டிருக்கா, ஏதோ கேட்டிருக்கா அதுக்கு சேர்த்து புனல் போட்டுடலான்னு கேட்டிருக்கா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அடுத்த 1 வருஷத்தில் எங்கள் அப்பா போயாச்சு. அந்த குழந்தைக்கு அந்த பூனல் போட்டிருந்தா, அந்த 5 வயசாக இருந்தால் பூனல் போட்டிருக்கலாம். இந்த குழந்தைக்கு அந்த காரியம் பண்ணுறது கர்த்தா, அதுக்கான வேலைகள் வருது இதுக்கு அப்படிங்கிறதுக்காக பெரியவா கேட்டான்னு எங்கள் அம்மா சொல்வான். எதனால்தான் பெரியவா கேட்டாலோ இன்னமோடி தெரியல அப்படின்பா. அவனுக்கு பூனல் போடுற வயசு வரத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா 5வது வயசில் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இந்த அப்போ அதுக்கு முன்னாடி வருஷம் எங்கள் அம்மா போயிருக்கான். அப்போ கேட்டிருக்கா பெரியவா, நோக்கு புள்ள இருக்கோ அப்படின்னு கேட்டிருக்கா. இல்லை இதுக்கு ஆனால் 4 வயசு தான் இருக்குது சரி அப்படின்ட்டான். இது மாதிரி பெரியவா அந்த அந்த ஞானிகள் நம்ம நம்மள்ட்ட ஏதோ சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்குறான் அவன் நினைக்கலாம். ஆனால் அதில் ஏதோ ஒரு உள்ள அர்த்தம் இருக்கும். நமக்கு ரொம்ப நாள் கழித்து அது புரியும். அப்படித்தான் எங்களுக்கும் புரிஞ்சுது. பெரியவா ஏன் அப்படி கேட்டா அப்படின்னு, ஏன் அப்படி கேட்டா அப்படின்னு அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுது. அது மாதிரி தான் இந்த நடராஜரத்துலேயும் உனக்கு வந்து உன் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ண புரியா, என்னடா சம்மந்தம் இல்லாமல் பொண்ணுக்கு பிள்ளையும் வரல, ஒரு மாப்பிள்ளை ரீசெண்டாக எதுவுமே பார்க்கல, 4-5 மாதம் முன்னாடி எவனோ பார்த்துட்டு போய் எவரோ பார்த்துட்டு போயிருக்கா, அவர்கிட்டேருந்து ஒன்றும் பதிலும் வரல, இப்போ எங்கே நிச்சயம் போகிறது அவர் நினச்சிருக்க. ஆனால் அதே பையன் வந்து நிச்சயம் பண்ணியிருக்கா. பெரியவா வாயிலேருந்து வந்த வார்த்தைகள் பொய்யாகாது இல்லையா, பொய்க்குமா, அது நிச்சயமாயிருது. அதுதான் பெரியவா ஞானிகளுடைய ஒரு ஒரு வாக்கு, ஒரு சக்தி. அந்த வாக்குக்கு அப்படி ஒரு பலம் உண்டு ஞானிகளுடைய வாக்குக்கு. பெரியவா வாயால் நன்னா க்ஷேமமாக இரு அப்படின்னா போகும். நமக்கு நம்ம ஜென்மத்துக்கும் க்ஷேமமாக இருக்கும். அவ்வளோதான் வேணும் நமக்கு இல்லையா. ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய்சங்கரா, ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய்சங்கரா, சந்திரசேகர பாகிமாம், சந்திரசேகர க்ஷமா.